இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும் இருக்கு. நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும். லஞ்சம் இல்லாமலே இல்லாத நிச்சயமாக செய்வேன், வறுமையை ஒழிப்பேன், நல்ல கல்வி சமசீர் கல்வியை கொடுப்பேன், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். இவங்களுக்கு கோபம் என்னடா லஞ்சத்தை ஊழல ஒழிப்புன்னா நம்ம தொழில விஜயகாந்த் வந்து கை வைக்கிறான், இவனை விடக்கூடாது ஒழிச்சு. வறுமையை ஒழிப்பேன், எப்படி வறுமையை ஒழிப்பேன், தனிமனித வருமானத்தை கூட்டி கொடு, லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன். இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல என்ன கொள்கை வேணும்? இதுக்கு முன்னாடி உண்ண உணவு உடுத்த உட இருக்க இடம் மூணு ஒண்ணுதான். தீவிரவாதம் வளருது. முதல் முறையா தமிழ்நாட்டில் சிவகங்கையில ரிமோட் கண்ட்ரோல்ல குண்டு வெடிக்க வச்சுட்டா. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய காவல்துறை ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்க ரவுடிகள, உங்க கட்சி ஜெயிக்கணும், உங்க கூட்டணி கட்சி ஜெயிக்கணுக்கா ஏவி விட்டுருங்க எல்லாத்தையும். அப்ப ஏன் தீவிரவாதம் வளராது? நல்லா யோசிச்சு பாருங்க, யாரு அந்த தீவிரவாதியா இருக்காங்கன்னு பாருங்க. பூரா படிச்சவங்க, பட்டம் வாங்கினவங்க. ஏயா படிச்சவனும் பட்டம் வாங்கணும் தீவிரவாதி ஆயிருக்கான். கூட படிக்காத இளைஞர்களே வேலை வாய்ப்பு இல்லை, யாருக்கும் வேலை இல்லை, அதனால தீவிரவாதத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க உட்காந்து நீங்க சுகபோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க வேலை கொடுக்கிறோம். வேலை எங்க வேலை? ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், என் மக்களை காப்பாற்றுவேன்.